हरे कृष्णा ॐ नमो भगवते वासुदेवाय ॐ अज्ञानतिमिरान्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मेलितम्येन तस्मै श्रीगुरुवे नमः नमो ॐ विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूदले श्रीमदे जयपताकस्वामिति नामिने आचार्यपदाय निताय कृपप्रदायिने गौरकदा दामदाय नगरक्रमतारिणे नमा ॐ विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूदले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सरस्वती தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாஷ்யதா தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா சிவாசாதி கௌர பக்தவிருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு கீதையின் உட்பொருச் சுருக்கம் பதம் பதினெட்டு அந்தவந்த இமே தேகா நித்தியோக்தாக ஷரீரனக அனாஷினோ அப்புறமே எஸ்ய தஸ்மாத் யுத்ய ஸ்வபாரத ட்ரான்ஸ்லேஷன் ஜட உடல் மட்டுமே அழிவடைவது உடலில் வாழும் ஜீவாத்மாவோ நித்தியமானது அளவிட இயலாதது அழிவில்லாதது எனவே வரதகுலத் தோன்றலே போரிடுவாயாக இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார் ஜெய்சீல பிரபுபாத் ஜட உடல் இயற்கையிலேயே அழியக்கூடியதாகும் அது உடனேயே அழியலாம் அல்லது நூறு வருடங்களுக்கு பின் அழியலாம் நேரத்தை பொறுத்ததே அதன் அழிவு காலவரையறை இல்லாமல் அந்த உடலை பாதுகாக்கும் வாய்ப்பே கிடையாது ஆனால் ஆத்மாவோ எதிரியால் பார்க்கவும் முடியாதபடி மிக நுண்மையாக இருக்கிறது அவ்வாறிருக்க அந்த ஆத்மா கொல்லப்படுவதை பற்றிய பேச்சுக்கே இடமில்லை முன் பதத்தில் கூறியபடி யாருமே அதன் அளவை கணக்கிட முடியாதபடி மிகவும் நுண்மையானதாகும் ஆத்மா எனவே இருவிதமான நோக்குகளிலும் அர்ஜுனனுடைய கவலைக்கு இடமில்லை ஏனெனில் நித்தியமானதான ஆத்மா கொல்லப்படுவதும் இல்லை எவ்வித நீண்ட காலத்திற்கும் பாதுகாக்கப்பட முடியாத ஜட உடல் நித்தியமாக பாலனம் செய்யப்படுவதும் இல்லை எனவே இரண்டு விதத்திலும் அர்ஜுனன் கவலைப்பட காரணம் இல்லை பூரண ஆத்மாவின் அங்கமான ஜீவாத்மா தனது கருமங்களுக்கேற்ப இந்த ஜட உடலை பெறுகிறது எனவே அறக்கடமைகளை ஆற்றுதலை ஒருவன் உபயோகப்படுத்த வேண்டும் வேதாந்த சூத்திரத்தில் பரம ஒளியின் அங்க உறுப்பானதால் ஆத்மா ஒளி என்று கூறப்பட்டுள்ளது கதிரவனின் ஒளி இந்த அண்ட முழுவதையும் பாலனம் செய்வது போல ஆத்மாவின் ஒளி இந்த ஜட உடலை பாதுகாக்கிறது ஜீவாத்மா இந்த உடலை விட்டு அகன்ற உடனேயே இந்த உடல் சீரழிய தொடங்குகிறது எனவே ஆத்மாவே இந்த உடலை பாதுகாக்கிறது ஆத்மா இல்லாத வெறும் உடல் முக்கியத்துவமற்ற கூடாகும் எனவே அறத்தின் காரணத்திற்காகவே உடலை தியாகம் செய்து போரிடும்படி அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரால் அறிவுறுத்தப்படுகிறார் ஹரே கிருஷ்ணா தட்ஸ் த ஆஃப் ஆஃப் ஹரே கிருஷ்ணா இந்த வேர்ஸில் சில பிரபலாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் முன் பதத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த உடல் அழியக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த உடலில் இருக்கிற ஆத்மா அழிவில்லாதது மேலும் அந்த ஆத்மா மிக மிக சிறியது நம்மனால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவு சிறியது அந்த ஆத்மாவை நாம் கணக்கிடவோ அளக்கவோ முடியாது இந்த உடல் அழிஞ்சாலுமே அந்த ஆத்மா அழியாது அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா நீ யுத்தம் செய்யாம இருந்தா கூட யுத்தம் செஞ்சாலும் கூட எப்படி இருந்தாலுமே அவங்களுடைய உடல் அழியதான் போகுது அந்த உடலை பாதுகாக்க முடியாது அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு ரொம்ப காலத்துக்கு அந்த உடலை பாதுகாக்கவும் முடியாது அந்த ஆத்மாவை அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாரு அதனால் போரிடுவாய் அர்ஜுனா அப்படின்னு பகவான் சொல்கிறாரு மேலும் இவங்க எல்லாரையுமே யுத்தம் செய்யாமல் இருக்கிறதுனால காப்பாத்திட முடியும் அப்படின்னு நினைக்காத யாராலுமே மரணத்தை ஜெயிச்சு நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் சொல்கிறாரு நம்மளுக்குமே மரணம் ஒரு நாள் வரும் ஆனால் அது எப்போ அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாது இதில் ஆத்மா மிக மிக சிறியது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதை தான் அப்ரமேய அப்படிங்கிற வார்த்தை இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமானது ஆத்மா ரொம்ப ரொம்ப சிறியது அப்படிங்கிறதையும் பௌதீக கணக்கீட்டால் நம்மளால் ஆத்மாவுடைய அளவை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதையும் இந்த அப்ரமேயசிய அப்படிங்கிற வார்த்தை விவரிக்குது அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா அர்ஜுனன் பீஷ்மரை பல அம்புகளால் தைச்சு குருஷேத்திர யுத்தத்தில் கடைசியில் அம்பு படுக்கையில் பீஷ்மர் படுத்துட்ருக்கிறப்போ அவருடைய உடல் முழுவதுமே அர்ஜுனனுடைய அம்புகள் பாஞ்சிருந்தது ஒரு விரல் கூட உள்ள நுழையாதபடி அம்புகளால் தச்சிருந்தார் அர்ஜுனன் ஆனாலும் எந்த ஒரு அம்புமே பீஷ்மருடைய ஆத்மாவை தைக்கலை பீஷ்மரது உடலை தான் அந்த அம்புகள் எல்லாமே தைச்சிருந்தது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த வேர்ஸில் சில பிரபுபாதா எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் அதுதான் ஆத்மா ஆத்மாவுடைய அளவை பற்றியும் அடுத்தது நம்ம வந்து உடலை என்றைக்குமே நீண்ட காலத்துக்கு காப்பாற்றி வைக்க முடியாது அப்படிங்கிறதையும் ஆத்மா அந்த நுண்ணிய அளவு இருக்கிற ஆத்மா இந்த உடலை விட்டு போனதையுமே உடல் சீரழிய துவங்குது அதனால் ஆத்மா தான் உடலை பாதுகாக்குது ஆத்மா இல்லாத உடல் முக்கியம் இல்லாத ஒரு கூடுதான் அப்படிங்கிறது தான் சில பிரபுபாதை இந்த வர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதைக்கு ஜெய் ஹரே